ஹாய் எவ்ரிவன் இந்த வீடியோவில் நம்ம வில்லியம் ஷேக்ஸ்பியரோட ஹாம்லெட் பிளே தான் பார்க்க போகிறோம் இது கம்ப்ளீட் ட்ராஜிக் இப்போ இதில் வர மேஜர் கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தலாம் கிங் ஹாம்லெட் ஹாம்லெட்டோட அப்பா அதாவது அப்பாவுக்கும் பையனுக்கும் சேம் நேம் தான் கிங் ஹாம்லெட் வந்து இறந்துருவாரு அவர் வந்து கோஸ்டர் வருவார் இந்த பிளேயில் நெக்ஸ்ட் கிளாடியஸ் கிங் ஹாம்லெட் இறந்திருப்பார் இல்லையா கிங் ஹாம்லெட் அவரோட யங்கர் பிரதர் தான் கிளாடியஸ் இந்த ப்ளேவோட வில்லன் கர்ட்ரூட் டென்மார்க்கோட குயின்னு இறந்திருப்பார் இல்லையா கிங் ஹாம்லெட் அவரோட ஒய்ஃபு பொலோனியஸ் கிளாடியஸோட அட்வைசர் இதில் வந்து ஹீரோயினியோட அப்பா அதாவது இந்த பிளேயில் ஹீரோயின் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களோட அப்பா தான் பொலோனியஸ் ஒஃபீலியா இவங்க தான் இந்த பிள்ளையோட ஹீரோயின் அதாவது ஹாம்லெட்டோட லவ்வர் அதாவது பிரின்ஸ் ஹாம்லெட்டோட லவ்வர் நெக்ஸ்ட்டு லயர்டீஸ் பொலோனியஸோட சன் அதாவது ஒஃபீலியாவோட பிரதர் ஹொராஷியோ ஹாம்லெட்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் ஹொராஷியோ ஃபார்ட்டீன் பிரஸ் நார்வேவோட யங் பிரின்ஸ் டென்மார்க்கில் வின்டர் நைட்டில் ஒரு நாள் பேய் நடந்து வருது அந்த பேய் வரதை ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிக்கிறாங்கன்னா பேர் ஆஃப் வாட்ச்மேன் கண்டுபிடிக்கிறாங்க அதாவது ரெண்டு வாட்ச்மேன் கண்டுபிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹாம்லெட்டோட ஃப்ரெண்டு ஹொராஷோ கண்டுபிடிக்கிற அந்த மாதிரி பேய் வருது அப்படின்னு சொல்லி ஹொராஷியோ கண்டுபிடிக்கிறான் அந்த கோஸ்ட் பார்க்கறதுக்கு யார் மாதிரி இருக்குதுன்னா ரீசெண்டாக இறந்து போன கிங் ஹாம்லெட் மாதிரி இருக்குது கிங் ஹாம்லெட்டோட யங்கர் பிரதர் கிளாடியஸ் அவங்களோட பரம்பரை சிம்மாசனத்தை ஆக்குபை பண்ணிவிட்டு இறந்து போன கிங் ஹாம்லெட்டோட ஒய்ஃப் குயின் கர்ட்ரூடை மேரேஜ் பண்ணிட்டாரு அந்த வாட்ச்மேனும் ஹொராஷியோவும் பிரின்ஸ் ஹாம்லெட்டை கூட்டிகிட்டு வராங்க அதாவது கர்ட்ரூட் அண்ட் இறந்து போன கிங் ஹாம்லெட்டோட சன் தான் இந்த ஹேம்லெட் ஸோ அவரை வந்து கூட்டிகிட்டு வருங்க வராங்க எதுக்காக அவரை கூட்டிகிட்டு வராங்கன்னா அந்த கோஸ்ட் வந்து பார்க்கறதுக்கு அவங்க அப்பா கிங் ஹாம்லெட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக காமிக்கிறதுக்காக கூட்டிட்டு வராங்க ஹாம்லெட் தனியாக இருக்கும்போது அந்த கோஸ்ட் வந்து ஹாம்லெட் முன்னாடி அப்பியர் ஆகுது ஹாம்லெட் முன்னாடி அப்பியர் ஆகி ஹாம்லெட் கிட்ட பேசுது அந்த கோஸ்ட் என்ன பேசுதுன்னா என்னை கிளாடியஸ் தான் கொன்னா நான் தூங்கிட்டு இருக்கும்போது என்னோட காதில் பாய்சன் ஊற்றி அவன் வந்து கொன்னுட்டான் அப்படின்னு அந்த கோஸ்ட் வந்து ஹாம்லெட் கிட்ட சொல்லுது பிரின்ஸ் ஹாம்லெட் அவங்க அப்பாவை கொன்ன அவர் சித்தப்பாக கிளாடியஸாக பழிவாங்கணும்னு நினைக்கிறான் எல்லார் முன்னாடியும் ஹாம்லெட் மேடு அதாவது மென்டல் டிசார்டர் மாதிரி மென்டல் டிசார்டர் இருக்கிறவங்க மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு கிளாடியஸும் கேர்ட்ரூடும் பிரின்ஸோட ஒழுங்கற்ற நடவடி நடவடிக்கையை பார்த்து கவலைப்படுறாங்க அப்புறம் பிரின்ஸ்க்கு என்னாச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கிளாடியஸும் கேர்ட்ரூடும் பிரின்ஸோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸான ரோசன் கிரான்ஸையும் கில்டன் ஸ்டேனையும் பிரின்ஸை வாஷ் பண்ணுறதுக்காக அவங்கள வேலைக்கு வர சொல்கிறாங்க கிளாடியஸும் கேர்ட்ரூடும் பிரின்ஸோட ஒழுங்கற்ற நடவடி நடவடிக்கையை பார்த்து கவலைப்படுறாங்க அப்புறம் பிரின்ஸ்க்கு என்னாச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கிளாடியஸும் கேர்ட்ரூடும் பிரின்ஸோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸான ரோசன் கிரான்ஸையும் கில்டன் ஸ்டேனையும் பிரின்ஸை வாஷ் பண்ணுறதுக்காக அவங்கள வேலைக்கு வர சொல்கிறாங்க பொலோனியஸ் என்ன சொல்கிறாருன்னா ஹாம்லெட்டோட இந்த பிஹேவியருக்கு காரணம் என் என்னோட டாட்டர் ஒஃபீலியா மேலே இருக்கிற லவ்வாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு பொலோனியஸ் கிங் கிளாடியஸ் கிட்ட ஒரு ஐடியா சொல்கிறாரு அதாவது நம்ம ஒஃபீலியாவையும் ஹாம்லெட்டையும் தனியாக பேச வைப்போம் அவங்க பேசும்போது நம்ம தெரியாமல் ஒட்டி கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் ஹாம்லெட் வந்து மேட் மாதிரியே தான் வந்து பிஹேவ் பண்ணுறாரு ஒஃபீலியாவை லவ் பண்ணாத மாதிரியும் அவங்களோட மேரேஜை வந்து தடை பண்ணணும் அப்படின்னு ஹாம்லெட் வந்து ஓஃபிலியாக்கிட்ட சொல்கிறாரு அடுத்து குரூப் ஆஃப் ட்ராவலிங் ஆக்டர்ஸ் எல்ஜினோருக்கு வராங்க ஹாம்லெட் அவனோட சித்தப்பாவோட கில்ட்டினஸை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஐடியா பண்ணுறான் அதாவது ஹாம்லெட்டோட அப்பா வந்து எப்படி கொல்லப்பட்டாரு அப்படின்னு அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் அப்படி அவங்க ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ணும்போது கிளாடியஸ் ஏதாவது கில்ட்டியாக இருந்தால் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்னு நினைக்கிறாரு ஹாம்லெட் தியேட்டரில் பிளேயர்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது மேர்டர் சீன் வரும் இல்லைங்களா அந்த மர்டர் சீன் வரும்போது கிளாடியஸ் ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு ஹாம்லெட்டும் ஹாம்லெட்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஹொரேஷியோவும் கிளாடியஸ் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க ஹாம்லெட் கிளாடியஸை கொள்வதுக்காக போகிறாரு ஆனால் அந்த டைமில் அவக் அவர் கொல்ல போகும்போது ஹாம்லெட் அதாவது ஹாம்லெட் வந்து கிளாடியஸை கொல்ல போகும்போது கிளாடியஸ் வந்து ப்ரே பண்ணிட்டுருக்கிறாரு ஹாம்லெட் என்ன நினைக்கிறாருன்னா கிளாடியஸ் ப்ளே ப்ரே பண்ணிகிட்டு இருக்கும்போது கொண்டுட்டோன்னா அவனோட ஆத்மா வந்து சொர்க்கத்துக்கு போயிடும் அப்படின்னு நினச்சி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாரு யார் ஹாம்லெட் கிளாடியஸ் இப்போ ஹாம்லெட்டோட மேட்னஸை பார்த்து பயந்து அவரோட சேஃப்டியை பார்த்துக்கணும்னு நினைச்சு ஹாம்லெட்டை இங்கிலாந்துக்கு அனுப்பணும் அப்படின்னு ஆர்டர் பண்றாரு கிளாடியஸ் ஹாம்லெட் அவங்க அம்மா கேர்டோட எதிர்க்கு எதிர்கிறதுக்காக போறான் அப்ப பொலோனியஸ் ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கான் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்கும் போது ஒரு நாய்ஸ் வந்திருக்குது அப்போ ஹாம்லெட் என்ன நினச்சிட்டாருன்னா இந்த ஸ்க்ரீனுக்கு பின்னாடி கிங் கிளாடியஸ் தான் வந்து ஒளிஞ்சிருக்கான் அப்படின்னு ந நினச்சி கத்தி எடுத்து அந்த ஸ்க்ரீன் வழியை குத்திடுறான் ஆனால் அது கிளாடியஸ் கிடையாது பொலோனியஸ் பொலோனியஸ் வந்து அந்த குத்து அந்த கத்தி குத்துப்பட்டு பொலோனியஸ் இறந்துருவான் இந்த க்ரைமை செஞ்சதுக்காக ஹாம்லெட்டை இங்கிலாந்துக்கு ரோசன் கிரான்ஸ் ரோசன் கிரான்ஸ் அண்டு கில்டன் ஸ்டேன் கூட அனுப்பிட்டாங்க அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் அதாவது ரோசன் கிரான்ஸ் அண்ட் கில்டன் ஸ்டோன் கிட்டையும் ஹாம்லெட்டை கொன்றுங்க அப்படின்னு கிளாடியஸ் சொல்லிடுறான் பொலோனியஸ் யாருன்னா ஒஃபீலியாவோட அப்பா ஒஃபீலியா யாருன்னா ஹாம்லெட்டோட லவ்வர் அதாவது ஹாம்லெட் யாரை கொண்டிருக்கானா தன்னோட லவ்வரோட தான் வந்து தெரியாம ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நின்று குத்தி கொண்டுட்டாங்க ஒஃபீலியா அவங்க அப்பா இறந்ததை நினைச்சு நினச்சி மேட் மாதிரி அதாவது மென்டல் டிசார்டர் இருக்கவங்க மாதிரி ஆகி ரிவரில் போய் மூழ்கி மூழ்கிடுறாங்க மூழ்கி இறந்துருவாங்க பொலோனியஸோட சன் லயர்டீஸ் பிரான்ஸ்ல ஸ்டே பண்ணிட்டு இருந்திருக்காரு அவங்க அப்பாவை ஹாம்லெட் கொண்டுட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டதும் பயங்கர கோபத்தோட டென்மார்க்கு ரிட்டர்ன் ஆகுறாரு ஆக்சுவலி பிரின்ஸ் ஹாம்லெட் இங்கிலாண்டில் தான் இருக்காரு ஹொராஷியோவும் கிங் கிளாடியஸும் ஹாம்லெட் கிட்ட ஹாம்லெட் கிட்டேருந்து வந்த லெட்டரை ரிசீவ் பண்ணுறாங்க அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னா பிரின்ஸ் ஹாம்லெட் டென்மார்க்கு ரிட்டர்ன் ஆக போகிறாரு அப்படின்னு இருக்குது இந்த சான்ஸை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு கிளாடியஸும் லயர்டீஸும் பிளான் பண்ணுறாங்க அதாவது லையர்டீஸ்க்கும் வந்து லயர்டீஸ்க்கும் ஹாம்லெட்டுக்கும் இப்போ வந்து கொஞ்சம் எனிமிட்டி இருக்குது பிகாஸ் அவனோட லயர்டீஸோட அப்பாவை கொண்டதால கொஞ்சம் அதனால எனிமிட்டி இருக்குது அதாவது கத்தி சண்டை மாதிரி வைக்கலாம் அப்படின்னு லயர்டிஸும் கிளாடியஸும் பிளான் பண்ணுறாங்க கிளாடியஸோட கத்தியில் பாய்சன் தடவி வைக்கிறதாகவும் அந்த கத்தி வந்து ஹேம்லெட் பாடியில் பட்டுச்சுனா ஹாம்லெட் வந்து அந்த பாய்சன் பட்டு இறந்துருவான் அப்படின்னும் பிளான் பண்ணுறாங்க அப்புறம் ஹேம்லெட் வந்து எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அண்டு ஃபர்ஸ்ட்டு அல்லது செகண்ட் ஹிட்டில் வந்து ஸ்கோர் பண்ணினான்னா அவனுக்கு ஒரு ட்ரிங்க் வந்து கொடுக்கலாம் அந்த ட்ரிங்க்கில் வந்து பாய்சன் கலந்து வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க ஹாம்லெட் அதே மாதிரி ரிட்டர்ன் ஆகி ஆகிட்டுருக்காங்க அதாவது எல்ஜினோருக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க ஆனால் அந்த டைமில் ஒஃபீலியா ரிவரில் மூழ்கி இறந்துட்டான் அப்படி இறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு நியூஸ் வருது அதாவது லயர்டீஸோட சிஸ்டர் தான் ஒஃபீலியா ஸோ அவங்க வந்து அவங்க அப்பா இறந்தது நினச்சி நினச்சி கொஞ்சம் மேட் ஆகி ரிவரில் மூழ்கி இறந்துட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து லயர்டீஸ்க்கு வருது அதாவது லயர்டீஸோட சிஸ்டர் தான் வந்து ஒஃபீலியா நெக்ஸ்ட்டு ஸ்வாட் ஃபைட்டிங் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஹாம்லெட் வந்து ஃபர்ஸ்ட் ஹிட்டில் ஸ்கோர் பண்ணுறாரு ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹிட்டில் ஸ்கோர் பண்ணதும் கிங் கிளாடியஸ் வந்து ஹாம்லெட்க்கு ஒரு ட்ரிங்க் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஹிட்டில் ஸ்கோர் பண்ணதால் ஒரு ட்ரிங்க் கொடுக்குறாங்க ஆக்சுவலி அது வந்து பாய்ஸன் ட்ரிங்க் ஆனால் வந்து ஹாம்லெட் வந்து இல்லை எனக்கு அந்த ட்ரிங்க் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த ட்ரிங்கை தெரியாமல் கேரட்ரூடு அதாவது ஹாம்லெட்டோட அம்மா கேர்ட்ரூடு வந்து தெரியாமல் அந்த பாய்சன் ட்ரிங்கை குடித்து இறந்துருவாங்க லயர்டீஸோட ஸ்வாட் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது லயர்டீஸோட ஸ்வாட் வந்து ஹாம்லெட்டை வந்து காயம் பண்ணிடும் அந்த கா ஆக்சுவலி அது வந்து பாய்சன் கலந்துருக்கு அந்த ஸ்வாடில் அந் ஆனால் வந்து உடனே வந்து ஹாம்லெட் இறக்க மாட்டார் அப்புறம் சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது ஹாம்லெட் வந்து லய்ட்டீஸோட ஸ்வாடவே வாங்கி லய்ட்டீஸவே வந்து வூன் பண்ணிடுறாரு அதாவது காயம் பண்ணிடுறாரு அப்புறம் வந்து அந்த பாய்சன் வந்து உள்ள பாடிக்குள்ளே இறக்க இறங்க இறங்க இறக்கிறதுக்கு லயர்டீஸ் இறக்கிறதுக்கு முன்னாடி ஹாம்லெட் கிட்ட இன்னும் சொல்லுவான் அப்படின்னா குயின் கர்டுடு அதாவது உங்க அம்மா வந்து இறந்ததுக்கு காரணம் கிளாடியஸ் தான் பிகாஸ் அந்த பாய்சனை வச்சது அந்த ட்ரிங்க்ல பாய்சனை வச்சதே இந்த கிங் கிளாடியஸ் தான் அப்படின்னு சொல்லிடுவான் ஹாம்லெட் வந்து செம்மையாக பயங்கரமாக கோவப்பட்டு அந்த பாய்சன் அந்த பாய்சன் ஸ்வாட் இல்லைங்களா அந்த அதாவது ஸ்வாடில் வந்து பாய்சன் கலந்து வச்சுருப்பாங்க அந்த ஸ்வா அந்த ஸ்வாடாலே வந்து கிளாடியஸை வந்து குத்திடுவான் குத்துனதுக்கு அப்புறம் அந்த மீதி இருக்கிற அவங்க அம்மா குடிச்சு வச்சு அந்த பாய்சன் ட்ரிங்க் மீதி இருக்குங்களா அந்த மீதி இருக்கிற ட்ரிங்கை வந்து குடிக்க சொல்லி கிளாடியஸை வந்து ஹாம்லெட் ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வச்சிருவான் அப்புறம் வந்து கிளாடியஸ் இறந்துருவான் ஹாம்லெட் அவனோட பழியை தீர்த்ததும் கிளாடியஸ் இறந்தாச்சு ஸோ அவங்க அப்பாவை கொன்ன அதாவது கிங் ஹாம்லெட்டை கொண்ட கிளாடியஸை பையன் ஹாம்லெட் வந்து கொண்டுட்டான் ஸோ அதனால அவங்களோட பழி தீர்ந்துச்சு ஸோ அவங்களோட பழி தீர்ந்தலும் தீர்ந்ததும் ஹாம்லெட் வந்து உடனே இறந்துருவார் நடந்த விஷயத்தையெல்லாம் நீ ஃபோர்டின் ப்ரஸ் கிட்டே சொல்லணும் அப்படின்னு ஹாம்லெட் வந்து ஹொராஷியா கிட்ட சொல்லியிருப்பான் அந்த டைமில் இங்கிலாண்டில் இருந்து அம்பாசடர்ஸ் என்ன சொல்ல வராங்கன்னா ரோசன் கிரான்ஸும் கில்டன் ஸ்டோனும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க லாஸ்ட்டாக நார்வேஜியன் பிரின்ஸ் ஃபார்ட்டின் பிராஸ் வந்து ஹாம்லெட்டை ஹானர் பண்ணுறதுக்கு மில்ட்ரி ஃபியூனரல் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்வாரு ஆக்சுவலி ஹேம்லெட் இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த டென்மார்க்கோட கிங் வந்து ஃபார்ட்டின் பிராஸாக தான் இருக்கணும் ஃபார்ட்டின் பிராஸ் தான் இந்த கிங்கோ டென்மார்க்கோட கிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு இந்த அதாவது இந்த பிளேயில் பொலோனியஸ் லயர்டீஸ் கிளாடியஸ் ரோசன் கிரான்ஸ் கில்டன்ஸ்டர்ன் ஒஃபீலியா கர்ட்வுட் இவங்க எல்லாருமே இறந்துருவாங்க இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ட்ராஜிக் பிளேவாக இந்த ஷேக்ஸ்பியர் நம்ம கொடுத்துருக்காரு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் வைங்க இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் என்னென்ன சில பாயிண்ட்ஸ் விட்டுவிட்டேன் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்